ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மறந்தும் தவறு செய்யாதே. ஒரு தவறு செய்தால் பிராயச்சித்தம் செய்கிறோமே, ஏன்? பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக. இது பற்றி காஞ்சி மகாபெரியவர் சொல்வதை கேட்போமா? சில சந்தர்ப்பங்களில் நம் வேலையை குறுக்கு வழியில் செய்கிறோம். அப்படி செய்தால் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இதை தெரிந்தே செய்யும் தவறு என்பார்கள். தவசீலனான ராவணன் ஆணவத்தால் தவறுகளை செய்தான். அதர்மத்தை செய்தால் கடவுள் சும்மா இருப்பாரா? க்ஷத்ரிய குலத்தில் ஸ்ரீராமராக அவதரித்தார். அவருக்கும் தீமை செய்ய துணிந்தான் ராவணன். அவனோடு சண்டையிட கடவுள் பூமிக்கு வரவில்லை. தன் தந்தை தசரதரின் வாக்குக்காக நாட்டையே வேண்டாம் என உதறியவர் அவர். ஆனாலும் சாதுக்களுக்காக தொல்லை கொடுப்பது, தர்மத்தை புறக்கணிப்பது என ஒருவன் செயல்பட்டால் அவனை கொன்றாலும் பாவமில்லை என ராவணனை கொன்றார். அதுபோல பெண்ணை கொள்வது பாவம், ஆனாலும் தாடகை என்னும் அரக்கியை கொன்றார். குரங்கை வதம் பண்ணக்கூடாது, வாளி என்னும் வானரத்தை மறைந்து நின்று கொன்றார். எதற்காக? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. இவர்களை கொல்லக்கூடாது என்றாலும் நல்லவர்களை காக்க ராமர் இதை செய்தார். தன் பாவத்தை போக்க ராமேஸ்வரம், வேதாரண்யம், பட்டீஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ராமர். ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. அது பாவம் என தெரிந்தாலும் அதை செய்யாவிட்டால் மக்கள் சிரமப்படுவார்கள். வழியின்றி மக்களை காக்க தவறு செய்தார். அதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிராயச்சித்தம் செய்தார். உதாரணமாக, குழந்தை ஒன்று சேற்றில் விழுந்தது. அதை காப்பாற்ற சேற்றில் இறங்கினாள் அம்மா. பின்னர் எதற்காக வெளியே வந்தவுடன் நீரால் கழுவுகிறாள் என அவளிடம் கேட்டால் சரியா? சந்தர்ப்பத்தால் சேற்றில் இறங்கினாள். அது முடிந்தவுடன் சேற்றை கழுவினாள். நன்மைக்காக தவறு செய்தாலும் அதற்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். ஆனால் மறந்தும் தவறு செய்யாத நிலைக்கு மனிதன் உயர வேண்டும். அதாவது, வேண்டுமென்றே தவறு செய்த பின் பிராயச்சித்தம் தேடக்கூடாது என்கிறார் காஞ்சி மகாபெரியவர். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.